தொகுதிகளின் நாடிக்கணிப்பு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி திருக்கோவிலூர். முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சரின் தொகுதி. இந்த தொகுதியில் பயணித்திருப்பது செய்தியாளர்கள் கவியரசனும் ஜோதி நரசிம்மனும். தொகுதி எப்படி இருக்கிறது பாருங்கள். திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய தொகுதி. நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய உலகளந்த பெருமாள் கோயில் இந்த தொகுதியோட சிறப்புகளில் ஒன்று. அது மட்டும் இல்லை, 108 திவ்ய தேசங்களில் இதுவும் அடங்கும். திருக்கோவிலூர் தொகுதியோட முக்கிய தொழில் விவசாயம்தான். நெல், மணிலா, உளுந்து, கரும்பு இதெல்லாம் தான் முக்கிய பயிர்களாக இருக்குது. பெரிய அளவில் நிறுவனங்களோ தொழிற்சாலைகளோ இல்லாத ஒரு தொகுதி. இப்படி இருக்கக்கூடிய தொகுதியில் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வரக்கூடிய தேர்தலில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். திருக்கோவிலூர் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஊர். அக்காலத்தில் நடுநாடு மலைநாடு என்று அழைக்கப்பட்டது திருக்கோவிலூர். பேரரசன் ராஜராஜ சோழன் பிறந்தது திருக்கோவிலூரில்தான். வள்ளல் பாரியின் மகள்களுக்கு திருமணம் நடந்த ஊர், எழுத்தாளர் சாண்டிலியன் பிறந்த ஊர் என திருக்கோவிலூருக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. திருக்கோவிலூர் சட்டப்பேரவை தொகுதி 1952 உருவாக்கப்பட்டது. மறுசீரமைப்பின் போது முகையூராக மாறிய இந்த தொகுதி பின்னர் மீண்டும் திருக்கோவிலூரானது. அரகண்டநல்லூர், திருவெண்ணை நல்லூர், திருக்கோவிலூர் பேரூராட்சிகளை கொண்டது. இங்கு திமுக 5 முறையும், அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 3 முறையும் வென்றுள்ளன. இத்தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி. திருக்கோவிலூர் தொகுதியின் வாக்காளர் எண்ணிக்கை 2,53,981. விவசாயமும் நெசவும் தான் இத்தொகுதியின் முக்கிய தொழில்கள். திருக்கோவிலூர் தொகுதியோட சிறப்புகளில் ஒன்றான கபிலன் குன்று முன்னாடி தான் நம்ம இருக்கோம். சிறப்பான இடத்துல இருக்கோம். சரி, இந்த தொகுதி மக்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கா? அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? திருக்கோவிலூர் தொகுதியோட புதிய தலைமுறை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். இந்த திருக்கோவிலூர் தொகுதி முழுக்க முழுக்க கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. இங்கே வந்து பிரதானமான தொழிலாக பார்க்க போனீங்கன்னா விவசாயம் தான் பிரதான தொழிலாக இருக்குது. விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற கிராமங்கள் தான் அதிகமாகவும் இருக்குது. குறிப்பாக இந்த திருக்கோவிலூர் பகுதியில் சுமார் 25 கிலோமீட்டர் நீளத்துக்கு தென்பெண்ணையாருடைய பாசன வசதி இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் உள்ள மாவட்டங்களுக்கு உள்ள குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதும் இந்த தென்பெண்ணையாறு தான். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த தென்பெண்ணையாறு இந்த பகுதியில் பாய்ந்து ஓடுறது தான் இந்த பகுதி விவசாயிகளுடைய பிரதான ஒரு தொழிலுக்கு ஆதாரமாக இருக்குது. இந்த பகுதியில் வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரியும் ஒரு அரசு பொறிய பாலிடெக்னிக்கும் இருக்குது. ஆனால் இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு இங்கே வேலை செய்யறதுக்கான ஒரு தொழில் நிறுவனமோ வேறு தொழிற்சாலைகளோ அந்த வசதிகள் எதுவும் இல்லை. இங்கேருந்து அவங்க பெங்களூருக்கோ இல்லை சென்னைக்கோ வேறு எங்கேயோ தான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. திருச்சி, மதுரை, கடலூர், புதுச்சேரி இந்த பகுதியிலேருந்து வரவங்க பெங்களூருக்கு, ஆந்திரா, திருப்பதிக்கு போகிறதுக்கான முக்கியமான பாதையும் இந்த வழியாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த 4 பகுதிகளும் சந்திக்கக்கூடிய ஒரு ரிங் ரோடு வேணுன்றது இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருந்து வருது. இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் இது பேரூராட்சியாக இருக்கிறது, இந்த நகராட்சியாக மாற்ற வேண்டும்னு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருது. கழிவுநீர் பிரச்சனை என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. குறிப்பாக இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டதுனால இங்கேருந்து போக்குவரத்து வசதியாக பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் தெரிவிக்கிறாங்க. திருக்கோவிலூர் தொகுதியில் உழவுக்கு அடுத்தபடியாக இருக்கும் முக்கிய தொழில் நெசவு. இதை நம்பி சுமார் 10,000 பேர் உள்ளனர். இவர்களின் வாழ்வை புரட்டி போட்டிருக்கிறது கொரோனா. பாதிப்புகள் பல இருந்தும் இந்த தொழிலை செய்வதற்கு இவர்கள் கூறும் காரணம் என்ன தெரியுமா? உண்ண உணவை போல் உடுத்த துணியும் வேண்டுமே என்பதுதான். கொரோனா வந்ததுலேருந்து தொழில் சுத்தமாக இல்லை. 10 மாசமா ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் வேறு ஒரு ரகம் மாற்றி தோல் போட்டு இப்போ தான் சரி பண்ணிட்டுருக்குறோம். வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்று கரண்ட்டு சரியான முறைக்கு இல்லை. நாங்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்வோம். அந்த 12 மணி நேரத்தை வந்து ஒரு 8 மணி நேரமாக குறைச்சிடுறோம். குறைச்சி
அதுக்கப்புறம் வந்து அதில் வர்ற கூலியை வச்சு செய்வோம். அதுலேயும் சேல்ஸ் இல்லாததுனால கூலிக்கு குறைச்சிட்டாங்க. முன்னே வந்து ஒரு சேலைக்கு வந்து 150 ரூபா பக்கம் இருந்ததுங்க. 150 ரூபா 300 ரூபா அளவுக்கு இருந்ததுங்க. இப்போ வந்து 50 ரூபா 100 ரூபா குறைச்சிட்டாங்க கூலி. அடுத்த ஜென்ரேஷன் வர்றது கஷ்டம்தாங்க. ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் வரலாம். அவங்க வரணும்னா அவங்க இப்போ ஐடி கம்பெனியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு சம்பளம் வந்து இப்போ இதுலேயும் கிடைக்குதுன்னா வருமானம் வருதுன்னாக்கா கண்டிப்பாக இந்த தொழில் செய்வாங்க. தெரியும், பார்க்கல, பார்த்ததில்ல. தெரியும், பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கவே மாட்டேன்றாங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். வரல, பிரச்சனை நிறைய இருக்கு. யார் தீர்த்து போக்கிறாங்க? ஓட்டு வாங்குறாங்க, அதோட போயிடுறாங்க. எல்லாமே வயிற்று கொடுமை பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, எல்லாம் பிரச்சனைப்பா. எங்கே செஞ்சாங்க சார்? செய்யலைங்களே. செஞ்சிருந்தா பரவாயில்ல. பல வாக்குறுதிகள் எதுவும் அரசு கவனத்திலே எடுத்துக்கல. இந்த நகரத்துக்குள்ளேயே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்க. ஆங்கி அப்படி இருந்தும் சட்டமன்ற தொகுதி மேம்படலை. ஆங்கி இந்த நகரத்துக்குள்ளே இருந்தே பாராளுமன்ற உறுப்பினர் போனாங்க. எந்த நகரம் எந்த வகையிலும் மேம்படவே இல்லை. ஆங்கி இந்த பெண்ணையாறு வந்து இருக்கிறது 25 கிலோமீட்டர் அது பயணம். அதில் வந்து 1000 ஏக்கர் தண்ணி பாசனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு தடுப்பணை அத்தண்ட மருதூரில் மட்டும்தான் இருக்குது. அது முடியனூரில் ஒரு தடுப்பணையும் ஆற்காடு கிட்ட ஒரு தடுப்பணையும் கட்டி விவசாயத்துக்கு தண்ணி தேக்கினா நீண்ட நிறைய விவசாயிகள் வந்து பயனடைவாங்க. விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிற சூழலில் திருக்கோயிலூர்ந்து கள்ளக்குறிச்சிக்கு அடிக்கடி பஸ் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு திருக்கோயிலூர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தவிர பஸ் இல்லை. ஏன்னா கள்ளக்குறிச்சி இங்கிருந்து தலைமையிடமாக போகிறதுனால மக்கள் மிகப்பெரிய லெவலில் அவதிக்குள்ளாகிறாங்க. இத்தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் என்றால், அரகண்டநல்லூரில் மத்திய அரசின் பாலிடெக்னிக் கல்லூரி அமைத்தது, திருவெண்ணைநல்லூரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்க அனுமதி பெற்றுத்தந்தது, அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தியது, சுகாதார நிலையங்களை ஏற்படுத்தி கொடுத்தது ஆகியவற்றை சொல்கிறார்கள். இனி தமிழகத்தில் அரசியல் மாற்றம், நடிகர்கள் கட்சி தொடங்குவது போன்றவற்றில் இத்தொகுதி மக்களின் எண்ண ஓட்டத்தை பார்க்கலாம். ரஜினி ஓட்டு போடுவோம் நாங்க. வரலன்ட்டாரா? அப்புறம் அவர் வரட்டும், இவருக்கு போட வேண்டியதுதான். மாத்தி தான் போடணும். இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு ஒரு கட்சிக்கு மாத்தி தான் போட்டு பாப்போம்மா. யார வந்தாலும் வரட்டும், பரவாயில்ல. எங்களுக்கு நல்லது எங்க செய்யறாங்க, மக்களுக்கு எங்க செய்யறாங்க நல்லது? அந்த இருக்கு பார்த்தவங்களுக்கு தான் செய்யறாங்க. மக்களுக்கு யார் வந்தாலும் செய்யறது இல்லைங்களா? ராம ஆண்டாளும் என்ன, ராவண ஆண்டா என்ன, நாம கையை ஒழிச்சு நாங்கள் சாப்பிட்றோம், அவ்வளோதாங்க. கொடுக்குறாங்க. அந்த டைம்ல வருவாங்க, ராத்திரியில் 12 மணி 1 மணிக்கு காத்து தட்டி எழுப்பி கூத்துட்டு போயின்னு வந்துருவாங்க, அவ்வளோதான். 50 ரூபா எனக்கு கொடுத்தாங்க, ஒருத்தங்க 100 ரூபா கொடுத்தாங்க. அப்படி இல்லை, நமக்கு மனசு பிடிச்சவங்களே போகணும். அவங்க கடமையை செச்சுட்டு போகிறாங்க, நாம்பியே அவங்க சொல்கிறவங்க நாம் ஓட்டு போடணும். நம்ம மனசுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு போட்டு போக வேண்டியதுதான். தப்பு தான் அது, மிக தப்பு. ஆளே எந்திரிலாம் கூட சீட்டில் சுற்றி உள்ளே போட்டு போயிடுறாங்க, யாருன்னு தெரியல நம்மளுக்கு. அடிப்படை வசதியிலேருந்து அடுத்த தலைமுறைக்கான தேவை வரைக்கும் இதோ இங்கே பொங்கி வர்ற தண்ணி மாதிரி நிறைய கோரிக்கைகளை திருக்கோவிலூர் மக்கள் வச்சதை பார்த்தோம். இப்போ அடுத்த தொகுதியை நோக்கி பயணிக்கலாம். இன்று திருமங்கலம் மற்றும் திருக்கோவிலூர் என 2 தொகுதிகளை பற்றி பார்த்தோம். நாளை மற்றும் 2 தொகுதிகளில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.